அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நம்ம திருடல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த் ஸ்டாண்டர்டு பாட்டனி அண்டு பாட்டனி பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸோட கலெக்ஷன் தான் இந்த கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பியூர் சயின்ஸ் பாட்டனி இருக்குது அதே போல் பயோ பாட்னிக்கும் இருக்குது உயிரி தவளை இருக்குது தமிழ் மீடியமும் இருக்குது ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா பயோ பாட்டனி பாட்னி பியூர் சயின்ஸ் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்குறது பியூர் சயின்ஸு பாட்டனி கொஷின் சரிங்களா இது வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழுலேருந்து ஒன்பது பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு நடந்திருக்கு அந்த கொஷின்ஸோட கலெக்ஷன் டூ மார்க்ஸு த்ரீ மார்க்ஸு அண்ட் ஃபைவ் மார்க்ஸு எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் இருக்கும் சரிங்களா நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அல்லது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இந்த கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பர் பண்ணும்போது யூஸ் பண்ணி படிச்சுருங்க ஆல்ரெடி நம்ம வீடியோஸாக அப்லோட் பண்ணியிருப்போம் அது எல்லாமே பார்த்துருப்பீங்க இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் லெவன்த் அண்ட் டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு இருக்கும் அதில் செக் பண்ணி பாருங்கள் நமக்கு வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி பயாலஜி மேக்ஸு இது எல்லாத்துக்குமே நம்ம முக்கியமான கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே அந்த வீடியோஸில் பார்க்கலாம் சரிங்களா இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா டூ மார்க்ஸும் த்ரீ மார்க்ஸும் ஒரு எண்பது கொஷின்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கும் ஃபைவ் மார்க்ஸ் அந்த மாதிரி ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து என்னது கொடுத்துருப்போம் இது எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்டது ஆல்ரெடி டாப் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த கொஷின்ஸ் தான் என்ன பண்ணியிருப்போம் அப்ரூவ் பண்ணியிருப்போம் அதனால் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் ப்ரிப்பர் பண்ணுறீங்க அதுக்கடுத்து இந்த பிடிஎஃபில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பயோ பயோபாட்னியில் இது வரைக்கும் கேட்ட கொஷின் சரிங்களா அதே போல் இந்த கொஷின்ஸும் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சீங்க மார்க் பண்ணி வச்சீங்க எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பர் பண்ணும்போது யூஸ் பண்ணி படிச்சுருங்க அதே போல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிஎஃப் வந்து கேட்குறீங்க பிடிஎஃப் வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்றேன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருங்க அதே போல் இதை ப்ரிப்பேர் பண்ணால் எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க நீங்கள் நம்ம ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணியிருக்கக்கூடிய லெசன் வைஸாக இருக்கக்கூடிய கொஷின் சரிங்களா இது பார்த்திங்க அப்படின்னா பியூர் சயின்ஸ் சாரி பயாலஜி பாட்னிங்கன்னு இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா இது வந்து தமிழ் மீடியம் இது வந்து இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா நம்ம லெசன் வைஸாக அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய கொஷின்ஸு அந்த வீடியோஸை பார்க்கலாம் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் டுவெல்த்து சென்டம் கொஷின் பேப்பர் அப்படின்னு இருக்கோம் அதில் நம்ம பயாலஜிக்குமே கொடுத்துருக்கோம் முடிஞ்சால் அந்த வீடியோஸையும் நான் வந்து கமெண்டில் பின் பண்ணுறேன் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இந்த ரெண்டு கொஷின் பேப்பர் ப்ளஸ் வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு ஒன் மார்க்ஸு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக தவறு பண்ணிட்டீங்க வேணா நீங்கள் ஈஸியாக நிச்சயமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம் இதில் நிறைய பேர் வந்து கொஷின் பார்த்தோன்னே என்ன சார் இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் சரிங்களா இதில் நிறையா கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் இருக்கும் இது வந்து பியூர் சயின்ஸு பாட்டனி கொஷின் சரிங்களா இது வந்து ஃபஸ்ட் இருக்குது டூ மார்க்ஸு இந்த டூ மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது டூ மார்க்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த எண்பதில் நிறையா கொஷின்ஸ் வந்து என்னது ரிப்பீட்டட் கொஷின் சரிங்களா நம்ம லெசனுக்கு ஒரு பத்து டூ மார்க்ஸ் இந்த மாதிரி வச்சாலுமே நமக்கு நூற்றி ஐம்பது டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸுக்கு அளவுக்கு இருக்கும் சரிங்களா ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு முறைக்கு மேலே நமக்கு என்ன நடந்திருக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு லெசன் வைஸாக ஒரு அஞ்சு கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்டாலுமே நமக்கு வந்து அது பதினஞ்சு லெசன்ஸ்லேருந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரிங்களா அந்த கொஷினோட கலெக்ஷன் தான் நீங்கள் மோஸ்ட்லி இது எல்லாமே படித்தீங்கனாலுமே அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்துடும் ப்ளஸ் வந்து அப்படி இல்லை அப்படின்னா நம்ம லெசன் வைஸாக ப்ளவ் பண்ணியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் இது எல்லாமே பார்த்தா கூட எல்லா கொஷின்ஸும் வந்து என்ன பண்ணிடுவோம் மிங்கில் ஆகிடும் அதனால் மினிமம் நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இதோட கலெக்ஷன் எல்லாமே பிடிஎஃபாக கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நிறைய ஸ் வந்து பார்க்குறீங்க டவுன்லோட் பண்ணுறீங்க ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் இது எதுவுமே பண்ணுறதில்ல அதனால் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஸ்டாலஜி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது அடுத்த வீடியோவில் விரைவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்ரூவ் பண்ணுவோம் இந்த வீடியோஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்